இன்னும் கிட்ட சில மதவாதிகள் வந்து இந்த மிஷினரிங்கிற பேரையே வந்து ஒரு ஏதோ தப்பான வார்த்தை மாதிரி கட்டமைக்க முயற்சி பண்ணுவாங்க. எல்லாரும் மிஷினரினா பழைய ஆட்டில பேசுறாங்க. இன்னைக்கு பாருங்க, அந்த ஒரு ஆள் மறித்து போனது, ஏன்னா அவன் உலகத்துல ஆயுதம் வச்சுதான் கூட பயப்பட மாட்டான். சூத்திரனுக்கு மற்றவனா கேட்டா அவன் காதில ஈயத்தை காட்சி ஊழிக்கணுமே என்று சொன்ன இந்த தேசத்துல மிஷினரி தான் வந்து சொன்னான். சபை மாற்றம் தான் நடக்குதே தவிர கிறிஸ்துவனுடைய வளர்ச்சி உண்மையான வளர்ச்சி இல்லை. அந்த பணத்தை தன் சம்பாதித்து தான் ஹெலிகாப்டர் வாங்க வேண்டும். மிஷினரினா என்ன ஐயா? ஏன்னா சில பேருக்கு இந்த பேரை கேட்டால ஒரு பயம் வந்துருது. இன்னும் கிட்ட சில மதவாதிகள் வந்து இந்த மிஷினரிங்கிற பேரையே வந்து ஒரு ஏதோ தப்பான வார்த்தை மாதிரி கட்டமைக்க முயற்சி பண்றாங்க. இதனுடைய உள்நோக்கம் என்ன? இந்த மிஷினரினா என்னங்க ஐயா? சரியான அது என்ன அர்த்தம்? என்ன பண்ண வந்தாங்க அவங்க? அதுதான் அந்த ஒரு வார்த்தை இவனுக்கு எப்படி இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசுன்னு கேட்டவன் பயப்படுறான். அது மாதிரி அந்த மிஷினரின்ற வார்த்தை தான் காவிகளுக்கு பயத்தை உருவாக்கும். ஏன்னா தமிழ் அவன் நினைத்த ஒரு எந்த காரியத்தையும் செய்ய விடாமல் இந்த தேசத்திலே தடுத்தது மிஷினரிகள். மிஷினரிகள் என்பவன் இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போய் இன்னைக்கும் இருக்க நான் தமிழ்நாட்டில இருந்து நான் வந்து வடநாட்டுக்கு இயேசுவினுடைய அன்பை ருசித்தவன், அன்பை படித்து அங்க போய் பேசி அங்க மக்களோடு பழகி அங்க இருக்கிற போராடணும்னா நான் மிஷினரி தான். கடந்த நாட்டுல ஃபாதர் ஸ்டேன்ஸ் இறந்து போனார். திருச்சியில இருந்து போயிட்டு அவர் அவ்வளவு பெரிய போராட்டத்தை ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு மக்களுக்காக, அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி மறித்தவர் அவர். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பாருங்க. அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதெல்லாம் அந்த மக்களுடைய, ஏன்னா எல்லாரும் மிஷினரினா பழைய ஆட்டுல பேசுறாங்க. இன்னைக்கு பாருங்க, அந்த ஒரு ஆள் மறித்து போனது இந்த தேசத்துல அவனுக்கு வந்து தூங்க விடல அவனை. ஏன்னா அவ்வளவு பெரிய தீயா அது பரவிடுச்சு. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு ஒரு சாதாரண அவர் ஒரு சிறை கைதியா மட்டும் இல்லை, அவர் காலில் விலங்கு போட்டு அவர் ஏதோ தீவிரவாதி மாதிரி அவர் வந்து மாவோயிஸ்ட் என்று சொல்லி ஒரு கிறிஸ்துவ பாதிரியாரை இந்த தேசத்துல இருக்கிற அந்த அரசு எவ்வளவு மோசமா வச்சிருந்ததுன்னா அவர் மேல இருக்கிற பயந்தான் காரணம். ஏன்னா அவன் உலகத்துல ஆயுதம் வச்சிருந்தா கூட பயப்பட மாட்டான், ஆயுதத்தை எடுத்து அடிச்சிருவான். ஆனா இந்த ஆயுதம் அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பு என்ற ஆயுதம் கிறிஸ்துவனுடைய காரியத்துக்கு அவன் பயப்படுறான். அதான் அந்த மிஷினரியுடைய வேலை. அந்த மிஷினரிகள் அந்த நாட்களிலே அதை மட்டும்தான் பயன்படுத்தினார்கள். அந்த ஆயுதம் தான் அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. அந்த அன்பு என்பது எந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே அந்த மத உரிமைகளையும் சமூக உரிமைகளை இழந்து போன மக்களை மீட்டெடுத்து, உனக்கு கல்விதான் உன்னை தூக்கி நிறுத்தும் என்று சொல்லி ஒவ்வொரு இடத்திலும் ஒரு கல்விச்சாலையில உருவாக்கி, எந்த காலத்துல வேத கல்வி நீ வேதம் படித்தவன் தான் அந்த சூத்திரனும் அந்த இவனும் தான் பிராமணன் தான் கல்வி கற்க வேண்டும் என்று இருந்தா சூத்திரனுக்கு மற்றவனா கேட்டா அவன் காதில ஈயத்தை காட்சி ஊழிக்கணுமே என்று சொன்ன இந்த தேசத்துல மிஷினரி தான் வந்து சொன்னான், அவன் எவன் எதை ஊத்த மாட்டான், நீ கொல்லப்படாதே, உனக்கு நான் கல்வியை கற்றுத்தரேன், அது உன்னை தூக்கி நிறுத்தும் என்று சொல்லி சாரா டெக்கர் போன்றவர்கள் அந்த உருவாக்கின இந்த கல்வி நிலையங்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த தேசத்திலே பேசப்படுகிறது என்று சொன்னால், அவர்கள் அன்னைக்கு இருந்த தெருவுல சுற்றி கொண்டிருந்த அந்த தேவதாசி பிள்ளைகள் எல்லாம் பிச்சை எடுக்கிறார்கள், அவர்களுக்கு யாரும் காப்பகம் வைக்கல, யாரும் இல்லை அப்படின்னு ஏமி கர்மேல் ஏமி மைக்கேல் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வெறி என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் சமுதாய மாற்றம். இன்னைக்கு கிறிஸ்து வந்து சமுதாயத்துல இருக்கிற இந்த மக்களை மாற்றினாலே மதத்தை வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க பிடிச்சா ஏத்துக்குவான். எனக்கு தெரியும், நான் வந்து சுவை இல்லாத ஒன்றை சாப்பிட்டு கொண்டிருக்கேன், சுவையா ஒன்று கிடைச்சுன்னா நான் இதை சாப்பிடுவேன் எனக்கு தான் தெரியும். அப்போ அவனுக்கு வந்து நீ வந்து போய் மதம் மாத்தணும் அவனுக்கு போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவனுடைய பிரச்சனையை மாற்றினாலே அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது தெரிஞ்சிடும், எது அன்பு மதம் எது கடவுளுடைய மதம். அதுதான் கிறிஸ்துவ நீக்கப்பட்டார். இவனுக்கு என்னன்னா அந்த ஆதி மிஷினரிகள் அவள் எல்லாவற்றையும் இழந்து போய் அந்நிய தேசத்திலிருந்து அவனை யோசிப்பான், இவ்வளவு பெரிய ஆள் இங்க வந்துட்டு ஏண்டா தொப்பியில கஞ்சி வாங்கி குடிச்சிருக்கான். அந்த அன்பு அதுதான் சொல்ல, அதுதான் மாற்றம். அந்த வேர்டு அந்த மிஷினரி என்ற வார்த்தை அவன் பாருங்க அந்த காலத்துல ஒண்ணு இல்லை. இன்னைக்கு வந்து ஐடாஸ் கூட அவ்வளவு பெரிய சிஎம்சி மருத்துவமனை வர்றதுக்கு என்ன காரணம், ஒரே நாள்ல மூன்று பெண்கள் இருக்கிறாங்க பிரசவம் பார்க்கறது ஆள் இல்லை, இந்த மாதிரி டாக்டர் கிடையாது, இந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது. ஆனால் அவர்கள் அந்த இழப்பை பார்த்த அந்த அந்த கிறிஸ்துவின் அன்பு அவங்களை ஏவப்பட்டதுனாலே அந்நிய தேசத்துல போய் அந்த டாக்டர் படிச்சுட்டு வந்து இதே ஊர்ல கடைசி நல்லா உட்காந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னொரு மிஷினரி போய் ஆம்பூர்ல ஒரு மிஷினரி அம்மா இருக்காங்க, இன்னும் 100 வயசு தொட்டுட்டு அவங்க பெதஸ்தா என்ற ஒரு மருத்துவமனையை வந்து இன்னைக்கு அரசாங்கம் நடத்தவே விடல, பெரிய பிரச்சனை. இன்னும் அந்த அம்மா அங்க உட்காந்து டிஸ்பென்சரி நடத்திட்டு இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது, விசாரித்து பாருங்களேன். ஆம்பூர்ல இருக்கிறவங்க பெதஸ்தா என்ற ஒரு கிறிஸ்துவ மருத்துவமனை, அதாவது பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் நடுவில் இன்னும் இருக்காங்க அந்த அம்மா உயிரோட. கிறிஸ்தவர்கள்
அந்த மிஷினரிகள் என்று சொல்லி தேசத்தை விட்டு கடந்து வந்தவர்கள் தங்களை அர்ப்பணித்து இந்த மக்களுக்கு அன்பு, கிறிஸ்துவின் அன்பை உண்மையாக காட்டினதான் பயப்படுறாங்க. இன்னைக்கு போக இன்னைக்கு அந்த அன்பு இல்லை, அது வேற விஷயம். அந்த அன்பு தான் அவளை நெருக்கி ஏவியது. அநேக காரியங்கள் சொல்லு, அந்த ஒவ்வொரு காரியமும் இவங்க கொண்டு வந்த ஒவ்வொரு காரியமும் வெளிநாட்டிலிருந்து கொண்டு எந்த மிஷினரியாவது தன் தாய் நாட்டுக்கு போகும்போது இந்தியாவிலிருந்து 50 கோடி எடுத்து போனான் ஒரு இல்லை, இங்கேயே புதைக்கப்பட்டான். அவள் வாழ்நாள் முழுவதும் எல்லா பணத்தையும் வெளிநாட்டிலிருந்து வாங்கி இந்தியாவிலே முதலீடு செய்து தன் உயிரை இங்க பதுக்கி வச்சிருக்கான். அதாலதான் மிஷினரிகள் மேல் கட்டப்படுகிற அந்த ஸ்தாபனங்கள் எல்லாம் இன்னும் நிலைத்திருக்கு. ஏன்னா அதுக்கு அடித்தளம் வந்து ரொம்ப ஆழமா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதைத்தான் பின்பற்ற வேண்டும். இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாருக்கும் சொல்ல, நீங்க வந்து நீங்க வரலாற்று எல்லாத்தையும் படிக்கணும்னா மிஷினரிகள் வரலாற்றை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த அன்பு வரும். இன்னைக்கு நம்ம வாயில பேசுறது வந்து வந்து வார்த்தையால் எதுவும் மாற்ற முடியாது, ஆனா செயல் மாற்றும். அந்த செயல் திறனை உடையவர்களாக நம்ம மாறணும். அதுதான் நமக்கு, அதுதான் அந்த மிஷினரி வார்த்தைக்கு இவங்க பயப்படுறாங்க. அந்த மிஷினுடைய பணி அப்படின்னாலே அது மதம் மாற்றுதல் அப்படின்னு வந்து ஒரு பொய்யான கட்டமைப்பு வச்சுட்டு இருந்தாங்க. நீங்க அதை இல்லை அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. அது இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கும் பொருந்தம் இல்லைங்களா ஐயா? கிறிஸ்தவங்க மதம் மாற்றுறது மட்டும் இல்ல, அவங்க பொது சேவையும் செய்யணும் அப்படிங்கிறது பொருந்தம் இல்லையா? அதே இன்னைக்கு சபை செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு காரியம். கிறிஸ்தவம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2000 ஆண்டே இந்தியாவிலே கிறிஸ்தவம் அதிகமாக வளர்ச்சி அடையாது போனதுக்கு காரணம் என்ன என்றால், இன்றைய தலைவர்கள் அதை முன்னெடுத்து கொண்டு போன வழி தவறானது. இவங்க வந்து தனி மனித சுதந்திரம், தனி மனுஷனுடைய வளர்ச்சி, என்னுடைய ஸ்தாபனம், நாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டதால இவங்க என்னன்னா மக்களுடைய காரியங்களை இவங்க மறந்து போயிட்டாங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறந்து போயிட்டாங்க, அடித்தள மக்களுடைய பிரச்சனையை மறந்து போயிட்டாங்க. இவங்க என்ன நினைச்சுட்டாங்க, ஒரு நாள் பேனரை வச்சு 100 பேருக்கு பொட்டல சாப்பாடு கொடுத்துட்டு நாங்கள் செய்தோம் என்பது ஊழியம் நினைக்கிறாங்க. இல்ல, சமுதாய மாற்றம், அந்த மக்களுடைய அந்த சீன பழமொழி சொல்லுகிறதை போல மீன் பிடிக்க மீனை கொடுக்காத மீன் பிடிக்க கற்றுக்கொள் என்று சொன்ன மிஷினரிகள் அதை தான் செய்தார்கள். கல்வி கூடங்களை திறந்தார்கள். அவங்க மிஷினரிகள் செய்தது வந்து என்ன செய்தாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அவனுக்கு வந்து பொருளாதாரத்தில் வளருவதற்கான அந்த கல்வியை கற்றுக்கொண்டாங்க. ஒன்றும் இல்லை, கொல்லிமலையிலே வாழ்ந்த 2 மிஷினரிகளுடைய வாழ்க்கை வரலாறு, நிறைய பேர் நிறைய சொல்ல வேண்டி இருக்கிறதால நான் சொல்ல முடியல, நான் அப்படியே விட்டுட்டு போறேன். என்னுடைய புத்தகங்களை வாங்கி வாசித்து பாருங்கள், இல்லாட்டா என்னுடைய வலைத்தளங்கள் இருக்கிற நிகழ்ச்சியை பாருங்க. இல்லைன்னா நாங்க இப்ப புதுசா வந்து கிறிஸ்துவ அரசியல்னு வந்து மறைக்கப்பட்ட இந்த ரகசியம்லாம் எழுதுறதுக்கு ஒரு புத்தகத்தை அடுத்த மாதத்துலேருந்து மாதம் மாதம் நடத்துகிற வாங்கி பாருங்க, எல்லாருடைய வரலாறு தெளிவா எழுதியிருக்கேன். அவங்க பாருங்க, சமுதாய வளர்ச்சிக்காக அங்க இருக்கிற மக்களுக்கு கைத்தொழிலை சொல்லித்தராங்க, அங்க இருக்கிற மக்களுக்கு டெய்லரிங் சொல்லித்தராங்க, நெசவு சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்க என்ன மலைவாழ் மக்கள் இந்த இடத்துல தான் இருக்க மிஷினரிகள் வந்து கூட்ட விதை என்னன்னா, அவங்கள வந்து சமுதாய அடித்தளத்திலிருந்து வளர்றதுக்கான காரியத்தை கத்துக் கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து தன்னுடைய ஸ்தாபனத்து பேரோ அந்த ஸ்தாபனம் இந்த ஸ்தாபனம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. கிறிஸ்தவம் என்னைக்கு ஸ்தாபனமாய் மாறி எங்க சர்ச்சு எங்க பேரு எங்களுடைய டைட்டில் வரும்போதுதான் இவளுடைய முழு கொள்கையும் அடிபட்டு போச்சு. அந்த இவங்களுடைய அந்த சமுதாய தொண்டு அடிபட்டு போச்சு. பிராண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷன், இன்னைக்கு வந்து கிறிஸ்துவ ஊழியக்காரர்கள் ஸ்டார் ஊழியக்காரர்கள் சொல்லி அவங்க அவங்களுக்கு இந்த கட்சி இந்த மாதிரி இந்த சினிமா காரணம் வைக்கிற அந்த மாதிரி இவங்களுக்குள்ள உறுப்பினர்களை சேர்க்கல. இவங்கெல்லாம் வந்து தங்களுடைய ஆதரவாளர்களை சேர்த்து கொண்டிருக்காங்க. அதனாலதான் மலர்ச்சிக்கு போல, இது வந்து வளர்ச்சிகள் இருந்து தடைபடுறது காரணம் என்னன்னா, ஆதியில இருந்து வந்த அந்த கிறிஸ்துவ மிஷினருடைய அந்த நோக்கம் இல்லாமல் இன்னைக்கு தனி மனித வாழ்ந்தவர்கள் சொல்ற இன்வெஸ்ட்மெண்ட், நான் என்னுடைய அபிஷேகத்தை விற்கிறேன், என்னோட அபிஷேகம் விற்கப்படுகிறது, இப்படி மாறிடுச்சு பாருங்க. இது வந்து அன்பு நீ காட்ட வேண்டிய இடத்துல பணம் மாறி மாறிட்டதால இவருடைய அடிப்படை தத்துவம் மாறி போயிட்டு. அதாவது உங்க பார்வையில இன்றைய கிறிஸ்தவம் சரியான பாதையில போயிட்டு இருக்கா? போல பாதையிலே இல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவம் தடை மாறி போயிடுச்சு. அந்த சரியாக பாதையில ஓடிக்கொண்டிருந்த வண்டியை எல்லாமே கையை பிடிச்சி கீழே அறிக்கி வச்சிட்டாங்க, நின்று விட்டது. நின்று இல்ல, 10 வருஷத்துக்கு 10-15 வருடத்துக்கு முன்னால கிறிஸ்தவம் தமிழ்நாட்டிலே கிறிஸ்தவ வளர்ச்சி என்பது தடைப்பட்டு போயிடுச்சு. அது வந்து எல்லா தடைகளும் இப்ப வந்து அதுக்குள்ள வளர்ச்சியே கிடையாது. இன்னும் கேட்டீங்கன்னா அது இன்னும் கை வச்சுங்க பின்னாலதான் தள்ளுறாங்க. வண்டி ஒரு ஸ்டெப் கூட முன்னால போல. ஒருவனும் இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க நிறைய வந்துட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் மாய்மாலம், இதெல்லாம் சும்மா பகட்டு மணிக்காக சொல்லுகிற பொய் வார்த்தைகள். உண்மையான காரியம் கிடையாது அது. சபை வளர்ச்சி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஏதோ சில சர்ச்சையில 10 பேர் கூட்டம் அதிகமா இருக்கிறது காற்று வளர்ச்சி இல்ல. அடித்தள மக்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் அன்பினால் ஈர்க்கப்பட்டு ஏற்று வரவங்களுடைய பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. இன்னைக்கு இல்ல, அப்படிப்பட்ட ஊழியர்கள் இல்ல. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா
ஒரு சபையிலிருந்து மக்களை ஒரு சபையிலே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். மற்ற சபை மாற்றம் தான் நடக்குதே தவிர கிறிஸ்துவருடைய வளர்ச்சி உண்மையான வளர்ச்சி இல்லை. இவங்க தான் மத்திய அரசே சத்தம் போட்டு மதம் மாற்றம் பண்ண அவனுக்கே தெரிஞ்சிச்சு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாத்திலையும் பாக்குறான், இவங்களுடைய பர்சன்டேஜ் குறைஞ்சுதான் போயிருக்கு. இவங்க வளர்ச்சி இல்லை அவனுக்கே தெரியும், சும்மாதான் அவன் சொல்லிட்டு இருக்கான் மதம் மாற்றம் இல்லை. அவனுக்கு தெரியும் நல்லா இவங்க மாற்றவே இல்லை, இவங்களால முடியல இப்போ. ஏன்னா இவங்களுடைய இதுல இருந்து இவங்கள பின்விலகி போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து அந்த பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று சொன்ன அந்த வேர் தான் இன்னைக்கு மேல வரது. அதனால இன்னைக்கு திருச்சபை பண ஆசையிலே போய்விட்டது. அந்த பணத்தை தன் சம்பாதித்து தான் ஹெலிகாப்டர் வாங்க வேண்டும், நான் ஒவ்வொரு கார் வாங்க வேண்டும், நான் வீடு கட்ட வேண்டும் என்று இப்படி போனதால இன்னைக்கு பாவம் கஷ்டப்படுறவன், உண்மையில அடிபட்டு இருக்கிறவன், எங்க வந்து ஆதரவற்று இருக்கிறவன போய் தேடி போய் ஊழியம் செய்யறவங்க எல்லாம் யாரும் இல்லை. தெரசா அன்னை தெரசா கல்கட்டாவிலே போய் அவர் ஒரு வீடு கூட சொந்தமா கட்டல கடைசி வரைக்கும். அந்த ஏன் அந்த அன்பு மற்றவர்களுக்கு வேலை செய்யணும்னு இருந்த கிறிஸ்துவத்தையே இவங்க மடைமாற்றிட்டாங்களே இன்னைக்கு. அதால தானே அவன் தைரியமா இருக்கான். நீ ஒண்ணு என்னன்னா கத்துற ஒன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம சொல்றோம் இந்தியாவை நான் மாற்றி ஒன்னால ஒண்ணும் பட முடியாது. ஏன்னா அடித்தளத்துல இருந்து எல்லாத்தையும் அவங்க முடிச்சுட்டான். அதால நம்ம இன்னைக்கு செய்யணும், அடுத்த நேரத்துல வருகிற இளைய தலைமுறையை நான் மாற்றி கொண்டு போக வேண்டும் என்றால் நம்முடைய மிஷினரி வரலாற்றை கொண்டு வந்து நம்முடைய தேசத்திலே கிறிஸ்துவ தலைவர்கள் பாடுபட்ட மகாத்மா காந்திக்கு அவருடைய கொள்கையிலே இருந்த பொருளாதார கொள்கையை வகுத்து கொடுத்தவர் மதுரையில இருந்த ஜே சி குமரப்பா என்ற தமிழ் கிறிஸ்துவர். மகாத்மா காந்தியவே நீ என்னதான் படிச்சிருந்தாலும் உனக்கு பொருளாதார இன்னைக்கு பேசுறாங்க, இன்னைக்கு பேசுகிற இந்த பொருளாதார கொள்கையை அன்னைக்கே சொன்னவர் ஜே சி குமரப்பா. அவர் மதுரைக்கு பக்கத்துல வந்து காந்தி ஆசிரமம் என்ற ஒரு இடத்தை நடத்தினவர். அவர் மகாத்மா காந்திக்குடைய சொந்தம், அவர் கூடையே இருந்த அவர் பர்சனல் அட்வைசர், பொருளாதாரத்தை கொடுத்து எழுதின பொருளாதார மேதை. இன்னைக்கு அவருடைய பொருளாதார புத்தகங்கள் தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் காரியங்களிலே பேசப்படுகிறது. ஜே சி குமரப்பா, அந்த ஜே சி குமரப்பா எவ்வளவு நேர்மையானவர், எவ்வளவு சரியானவர் என்று சொன்னால், மகாத்மா காந்தி ஒரு வாட்டி காலனா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டேன், ஜே சி குமரப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அடுத்த வாட்டி நான் அடுத்த மாசத்துல பிடிச்சிக்கணும் இல்ல முடியாதுன்றாரு. எவ்வளவு நேர்மையா இருந்திருக்கிறான், சின்ன சின்ன காரியங்கள் இல்ல, பணக்காரியங்கள் இல்ல, அவ்வளவு பெரிய பதவி இல்ல. மகாத்மா காந்தியா இருந்தா கூட உனக்கு கணக்கு கணக்கு தான்பா, அடுத்த வாட்டி எல்லாருக்கிட்டையும் கவுன்சில்ல கேள், உனக்கு எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்தா எடுத்துக்கோ, என் பணத்தை கொடுக்க மாட்டேன்னு புடிச்சிட்டவரு பாலனா. அவ்வளவு முக்கியமான காரியம்லாம் கிறிஸ்துவ இருந்திருக்கான். கிறிஸ்துவ தலைவர்களுடைய வரலாறு, கிறிஸ்துவர்கள் செய்த வரலாறு, தமிழகத்துக்கு செய்த சாதனைகள், வெறும் அரசியல்வாதி அரசியல் மாதிரி கேவலமா பேசுற அரசியலுக்கு நான் கடைசியா வரேன். ஏன்னா நான் கடைசியா முடிக்கும் போது அரசியலோடு தான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு என்னன்னா இந்த சமுதாயத்திலே கிறிஸ்துவ தலைவர்கள் என்று போகிற போக்கை பார்த்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறான். ஏன்னா இவர்கள் எடுத்து போகிற முறை சரியானது அல்ல என்று சொல்லுகிற தளம் இல்லை. இன்னைக்கு முன்னால இருந்து ஆதி கிறிஸ்துவ அன்பு போயிட்டது, ஆதி கிறிஸ்துவனுடைய பணி போயிட்டது, ஆதி கிறிஸ்துவ செய்வடி எல்லா செய்திருந்த எல்லா காரியமும் போயிட்டு புது ஸ்டைலான ஒரு கிறிஸ்துவ இன்னைக்கு வந்துட்டது. அது தவறு, அது இதுல நம்ம ஜெயிக்க முடியாது, இதுல இயேசுவின் அன்பை நம்மளால பேச முடியாது. இது வேணா என்ன இருக்கும், ஒரு பண்டிகை திருவிழா மாதிரி ஒரு கூட்டத்தை சேர்த்து ஒரு நாள் நம்ம ஜெய போட்டுட்டு போற திருவிழாவா இருக்குமே தவிர சமுதாய மாற்றத்துக்கு இது உதவாது என்பதை அடித்தள மக்களுக்கும் வருகிற இளைஞருக்கும் புரிய வைக்க வேண்டியது நம்ம முக்கியமான கடமை. அதை நம்ம இன்னைக்கு வந்து ஊடகத்துறை செய்யணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? காரிய சமர்த்தன் அப்படிங்கிற யூடியூப் சேனலை செக் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் ஏன் கத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்றதுக்கு, ஆப்ஸ் டெவலப் பண்றதுக்கு, கேம்ஸ் டெவலப் பண்றதுக்கு, வெப்சைட் டிசைன் பண்றதுக்கு, ரொபாட்டிக்ஸ், ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்டே இருக்குது. உங்க வீட்டில் காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க யார் இருந்தா கூட நீங்க அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். தொடர்ந்து எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.